ஹலோ, இப்ப என்ன ஆச்சுன்னா, இன்னைக்கு உள்ள மெடிடேஷன் சப்ஜெக்ட் வந்து பஞ்சகோஷ மெடிடேஷன். பஞ்சகோஷம், கோஷம்னா கவர், சீத். மனுஷனுக்கு உடம்பு வந்து அந்த பிசிக்கல் பாடி சொன்னா அது அன்னமய கோஷம். அன்னமய கோஷம்னு சொல்ல காரணம் என்னாச்சுன்னா, அன்னம் சாப்பாடுனால வளரக்கூடிய உடம்பு, அதனால அது அன்னமய கோஷம். அது மாத்திரம்தான் மற்றவங்களுக்கு கண்ணில் தெரியும், அது மாதிரி தான் கண்ணில் தெரியும். ஆனால் கண்ணில் தெரியாத பல உடம்புகள் இருக்கு. அதை வந்து மூணா பிரிச்சா ஆஸ்ட்ரல் பாடி அண்ட் காசல் பாடி, அதை இனி அஞ்சாட்டு பிரிச்சா அன்னமய கோஷத்துக்கு விட பவர்ஃபுல், ஆனால் பார்க்க முடியாது பிராணமய கோஷம். அதை விட பவர்ஃபுல் வந்து மனோமய கோஷம், அதை விட பவர்ஃபுல் வந்து விஞ்ஞானமய கோஷம், அதை விட பவர்ஃபுல் வந்து ஆனந்தமய கோஷம். இது போக நம்முடைய சைவ நூல்களில் மந்திரமய கோஷம்னு ஒன்று இருக்கு, அது அதையோட பவர்ஃபுல். இந்த மந்திரமய கோஷம் வந்து அது வந்து மந்திர சித்தி பெற்றவர்களுக்கு அது வந்து அவங்க உடம்பை சுற்றி அமையும். சரி, இன்னைக்கு அதை பற்றி உள்ள ஒரு மெடிடேஷன் தான் நம்ம இப்போ வந்து பார்க்க போகிறோம். அப்போ என்ன ஆச்சுன்னா, அவங்களுக்கு வந்து முதல்ல அன்னமய கோஷத்தை பற்றி ஒரு தியான பயிற்சி, பல வகை பயிற்சி இருக்கு, அதில் ஒன்றா பண்ணுவோம். அடுத்த பயிற்சி எப்படின்னா, பிராணம், பிராணமய கோஷத்தில் வந்து ஒன்று ரெண்டு பிராணாயாமம் செய்துட்டு அப்படி வந்து ஒரு முக்கியமான சில பிராணாயாமங்கள் செய்துட்டு அப்படி தியானத்தில் என்டர் பண்ணுவோம். ஒவ்வொரு தியானத்துக்கும் ஒரு மினிமம் ஒரு 5 மினிட்ஸ், 5 மினிட்ஸ் போட்டால் ஒரு 25 மினிட்டு 30 மினிட் வரும். அடுத்து பார்த்தா மனோமய கோஷம். மனோமய கோஷத்தை மந்திரத்தால் உள்ளிழுக்க வேண்டும், திருமந்திரத்தில் என்ன மந்திரத்தால் உள்ளிழுக்க வேண்டும். அப்போ அது ஒரு மந்திர ஜபத்தை விட மைண்டை வந்து கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு டெக். அடுத்தது வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா, புத்தி, புத்தியை கண்ட்ரோல் பண்ணால் தத்துவ விசாரம். தத்துவ விசாரம்னா ஃபிலாசபிக்கல் தாட். இந்த ஃபிலாசபிக்கல் தாட் வந்து நம்ம இந்த உலகத்தில் எது எப்படி வந்திருக்கோம், எனக்கு எதுக்காக வந்திருக்கோம், அதுபோக சில தத்துவ நூல்களை படித்து அதனுடைய உள்பொருளை அறிதல். அப்போ தான் வந்து உங்கள் விஞ்ஞானமய கோஷம் வந்து உங்களுக்கு ஆண்டவனை அடைய முடியும், விடும். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆனந்தமய கோஷம், எல்லை இல்லா ஆனந்தத்தில் வந்து எப்படி போய் நம்ம அனுபவிக்கிறதுன்னு உள்ள. அப்போ இதாக்கும் இன்னைக்கு உள்ள ப்ரோக்ராம், அதுக்குள்ள ப்ரோக்ராம் வந்து நம்ம இனி வந்து ப்ராக்டிக்கலுக்கு அப்படியே போயிடலாம். ஓகே, இதில் டவுட் இருக்குன்னா கேட்டுங்க, முதல்ல டவுட் இருக்குன்னா கேளுங்க, கேட்டுட்டு அடுத்த இதுக்கு போகலாம். என்ன டவுட் இருக்கா யாருக்காவது மனோமய கோஷத்தை வந்து மந்திரத்தால உள்ள இருக்கிறது, அது திருப்பி கொஞ்சம் வழங்குங்க, தனக்கு வழங்கலாம். மனோமய கோஷம்னு சொல்லக்கூடியது அது வந்து ஒரு மிடில் லேயர், அஞ்சு லேயர்ல இது வந்து மூணாவது லேயர், மேலே இருந்து பார்த்தாலும் மூணாவது லேயர். இந்த மனோமய கோஷம் தான் ரொம்ப மனசை குழப்புறது. ஏனென்றால் சித்தம், புத்தி, மனம், அகங்காரம், புத்தின்னு உள்ளது உங்களுக்கு விஞ்ஞானமய கோஷத்துக்கு போயிடும். மனம் பிளஸ் அகங்காரம் பிளஸ் சித்தம், இந்த மனசுல வந்து பாசிட்டிவ் மைண்டு தான் சித்தம். மைண்டில் பாசிட்டிவாக ஒரு மைண்ட் இருக்கு, அதுக்கு பேர் சித்தம். அதுதான் இறைவனை காட்டும், மற்றபடிய உலகியலுக்கு இழுத்துட்டு போகக்கூடிய மனம். இது ஒன்று, இந்த மனமும் சரி இந்த சித்தமும் சரி தானாக செயல்படாது, தானாக செயல்படாது. அதுக்கு தான் அகங்காரம் கூட சேர்ந்தால் தான் செயல்படும். அகங்காரம் உள்ளது சேர்ந்தா ஈகோ, இல்லாட்டா அதுக்கு வந்து அது மனசு கூட சேர்ந்தான்னா உலகியல்ல அதிக நாட்டம் வரும். நம்ம அது சினிமாவுக்கு போகணும், அதை இதோடைய வேர்ல்டு என்ஜாய்மெண்ட், அகங்காரம் பிளஸ் மைண்டு வேர்ல்டு என்ஜாய்மெண்ட்டுக்கு இழுத்துட்டு போகும். அதே அகங்காரத்தை நீங்க வந்து மைண்ட்லேருந்து கலட்டி சித்தத்தை கூட சேர்த்தீங்கன்னா அது சிவனையே காட்டும். உள்ளம் பெருங்கோவில், ஊனுடம்பு ஆலயம், வள்ளல் பிரானார்க்கு வாய் கோபுர வாசல், தெல்ல தெளிந்தார்க்கு ஜீவன் சிவலிங்கம். அதான் ஜீவன் சிவலிங்கம் மட்டும் காட்டும், கள்ள புலனைந்தும் காளாமணி விளக்கே. இந்த மைண்டு பிளஸ் ஈகோ இந்த ரெண்டு சேர்ந்தா ஐம்புலன்களை வெளிப்பக்கமாக ஓட வைக்கும், வெளிப்பக்கமாக ஓட வைக்கும். மைண்டு பிளஸ் அகங்க ஈகோ அகங்காரம் என்னாச்சுன்னா ஆணவம்னு சொல்லுவாங்க சைவசிதா. அது வந்து வெளிப்புறமா உங்க எனர்ஜி, உங்களுக்குன்னு ஒரு எனர்ஜி இருக்கு. அந்த எனர்ஜி எப்படின்னா நீங்க சாப்பிட்றதுனால வருது, காற்று சுவாசிக்கிறதுனால வருது, குண்டல்னி சக்தின்னு ஒரு எனர்ஜி இருக்கு.
இந்த எனர்ஜி எல்லாம் வெளிப்பக்கமா ஓடுனா வந்து நீங்க வந்து உலகியல்ல ரொம்ப ஈடுபட்டு பல பிரச்சனைகள் வரும். அதை உள்ளிழத்து பல என்னன்னா, அது வந்து உங்களுக்கு நீங்க தான் சிவம், நீங்க தான் இறைவன் காணும். அது வந்து அந்த அஞ்சு உலகம் உள்ள உள்பமாதினா ஜீவனை காட்டு சிவலிங்கத்தை காமிக்கும் அது. அதனால எந்த ஐம்புலன்கள் வந்து வெளியே உங்களை எடுத்துட்டு அதை வந்து சித்தத்தோட லிங்க் பண்ணால் சிவனை காட்டு, சித்தம் எல்லாம் எனக்கு சிவமயமே அப்படின்னு சொல்லிட்டு புரிஞ்சுக்குவாங்க. அப்பதான் வந்து தன்னை பற்றியுள்ள அறிவு வரும். தன்னை பற்றியுள்ள அறிவு வந்தாதான் தன்னை அறிந்திடும் தத்துவ ஞானிகள் முன்னை வினையின் முடிச்சை அவிழ்ப்பார்கள், பின்னை வினையை பிடித்து பிசைவார்கள் சென்னியில் வைத்த திருவருளாலே. அப்ப தன்னை செல்ஃப் ரியலைசேஷன் வரும். அப்போ ஐம்புலன்களை உள்முகமா திருப்பினால் சித்தம் பிளஸ் அகங்காரத்தோட கனெக்ட் பண்ணாதான் உள்முகமா வரும். அப்படி வரதுனால சோ மைண்ட் இஸ் போத் அண்ட் எலிவேட்டிங் அண்ட் டிப்ரெசிங் ஃபோர்ஸ். மைண்டு பிளஸ் அகங்காரம் வெளிப்பக்கமா போனா அது வந்து உங்களை டிப்ரெஸ் பண்ணும். சித்த மனசுல உள்ள பாசிட்டிவ் மைண்டு சித்தம் பிளஸ் அகங்காரம் சேர்ந்தா எலிவேட் பண்ணும், தூக்கி உங்களை மேல்முகமா கொண்டு போகும் இது. அதனால மைண்டு வந்து உங்களுக்கு ரெண்டு வேலை, ஆம்பி வேலைன்றது பவர், ரெண்டு சைடு உள்ள கத்தி மாதிரி அது வந்து ரெண்டும் செய்யும். அது வந்து உங்களுக்கு வந்து நீங்க வந்து மழை பெய்யுது, அது மழை பெய்தா என்ன ஆகுது, அந்த நல்ல தண்ணியில பாஞ்சானா அது யூஸ்ஃபுல்லா இருக்கும், ஜாக்கடையில பாஞ்சா ஜாக்கடையா போகும், ஒரே மழை தண்ணி தான். இதே மாதிரி தான் மைண்டு, இஃப் இட் இஸ் டைரக்டட் டு வேஸ்ட் இஸ் ஏ மெட்டீரியல் வேர்ல்டு அவன் உலகியல் ஆகும். இஃப் இட் இஸ் டைரக்டட் இஸ் வேஸ்ட் இன்வேடா திருப்பினா ஜீவன் சிவலிங்கம்னு காமிக்கும். ஓகே, நம்ம இதனால இது மைண்டு. அடுத்து புத்தி, புத்தியும் ஒரு தடங்கள் தான். புத்தி என்னாச்சுன்னா நீங்க என்ன சொன்னாலும் யாரு சொன்னாலும் நம்பாது. நீங்க வந்து என்னடா இது இப்படி கடவுள்னு ஒண்ணு இருக்கா இப்படி எல்லாம் ஒரு டவுட்டை கிளப்புறது புத்தி. இந்த புத்திக்கு தான் தத்துவ விஜாரம், ஆன்மீக நூல்களை படிக்கலாம், அவருடைய சாரங்களை படிக்கலாம். சைவ சித்தாந்த நூல்கள் நிறைய இருக்கு, பகவத்கீதை இருக்கு, பகவத்கீதை மாதிரி ராமாயணத்திலேயும் தாரா உபதேசம்னு உள்ள ஞான போஷன் இருக்கு. இதெல்லாம் படிச்சு இந்த உலகு நம்ம ஏன் வந்திருக்கோம்னு உள்ள தத்துவ ரீதியாக புரிஞ்சுக்கொண்டா அந்த பிரெயின் அந்த விஞ்ஞானமய கோஷத்தை வெல்லலாம். அப்ப இதே நான் இதெல்லாம் வந்துட்டு வெற்றி வென்று வென்று விட்டால் ஆனந்தமய கோஷத்துல நீங்க எப்போ சதா ஆனந்தம் சச்சிதானந்தம் அகண்ட பரிபூரண சச்சிதானந்தில எப்போ இருக்கலாம். அப்ப வந்து நீங்க மனுஷன் எல்லாரும் சந்தோஷமா தான் இருக்க விரும்புறாங்க. அதுல சிற்றின்பம் உலகியல் சந்தோஷம் சிற்றின்பம் எப்போவும் ஆண்டவனில் அழுந்தி இருக்கக்கூடிய இது வந்து பேரா பேரின்பம். இந்த இப்ப நம்ம இப்ப ஒவ்வொரு இதை பிசிக்கல் பாடியை கடந்து போகக்கூடிய தியானம், பிராணமய காசத்தை கடந்து போகக்கூடிய தியானம், மனமய காசத்தை கடந்து போகக்கூடிய தியானம், புத்தியை கடந்து போக தியானம், அப்புறம் வந்து இந்த ஆனந்தமய கோஷத்தில் திளைக்கக்கூடிய தியானம், இதெல்லாம் சிம்பிளாட்டு கொஞ்சம் கொஞ்சமா பார்க்க போறோம். ஓகே, நம்ம இப்ப வந்து நம்ம வந்து பிராக்டிக்கலுக்கு போறோம், அது கைடட் மெடிடேஷன். ஓகே, பிராக்டிக்கலுக்கு போயிடலாம். சரி ஷாப் அண்ட்